ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துக்கிறது சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். லாஸ்ட் பார்ட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காதுங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ல எப்படி அரே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாஸ்ட் இருந்த ப்ரோக்ராம் பார்த்து வரலாம். ஓகே, இப்போ நான் லாஸ்ட் எழுதின ப்ரோக்ராம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு யூசருடைய டேட்டாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ல வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ல நான் டூ டைப்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஒன், யூசர் டூ, யூசர் த்ரீ. நான் அந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சவனே கொடுத்துருப்பேன். இந்த பார்ட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் இப்பயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை யூசர் எடுத்தாலும் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கூடிய வேரியபிள் எடுத்துட்டு யூசர் ஒன், யூசர் டூ, யூசர் த்ரீ, யூசர் ஃபோர், யூசர் ஃபைவ்னு அஞ்சு யூசருடைய வேரியபிள் நான் வந்து செட் பண்ணிருக்கேன். இது நேம் தான், நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்பவுமே முடியும் போது செமிகோலன் போட்டு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கணும். இப்போ நான் வந்து அஞ்சு யூசர் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு நான் யூசருடைய ரோல் நம்பர், எல்லாருடைய ரோல் நம்பரும் நான் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறேன். அதுக்கான கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரிண்டர் என்ற யூசர் ஒன்னுடைய ரோல் நம்பர், டூவோட ரோல் நம்பர், த்ரீயோட நம்பர், ஃபோரோட ரோல் நம்பர் அண்ட் ஃபைவ், அஞ்சு பேருடைய ரோல் நம்பர் வாங்கிருக்கு. இதை நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கான அவுட் புட் தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், ஓகே, நான் இப்போ வந்து அஞ்சு யூசருடைய ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்கேன் ஆஃப் மூலம் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரிண்ட் பண்ணதை வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிருக்கிறத வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு யூசருக்கும் ரோல் நம்பர், நேம் அண்ட் செக்ஷன் ஹைட்லாம் செட் பண்ணியிருக்க வேண்டாம். மொத்தமாக அந்த யூசரை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். யூசர்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாய் ஐடி எதாக இருந்தாலும் சரி தான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை, எல்லாமே சேர்த்து ஒரே இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடம் ஓகே, எனக்கு இது சிம்பிள் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே பிரிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டைமும் இதுக்கு நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுடைய ரோல் நம்பர், இப்போ நான் இதில் ரோல் நம்பர் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நேம் கலெக்ட் பண்ணால் இதுக்கு மறுபடியும் இதுக்கு அதிகமாக வந்து லைன்ஸ் கூடும். அதே மாதிரி செக்ஷன் ஹைட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் லைன்ஸ் கூட்டே இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து அரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரை யூஸ் பண்ணி எப்படி கோடு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடு நான் ரைட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த கோடு பார்த்துட்டீங்கன்னா, அதே மாதிரி தான் நான் ஸ்டூடெண்ட் அஞ்சு ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன். இப்போ இந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அரை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக இந்த அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரையில் அஞ்சு வேரியபிள், நான் அஞ்சு இது வாங்கியிருக்கேன். ஸோ எஸ்டிங்கிறது என்னுடைய வேரியபிள் தான். நம்ம அதில் வந்து யூசர் ஒன், யூசர் டூ எடுத்திருந்தேன். எஸ்டிங்கிறது என்னுடைய வேரியபிள் தான். இல்லை யூசர் எடுத்துறாலும் பிரச்சனை இல்லை. நான் அதுதான் சொன்னேன், அது வேரியபிள் தான் இன்டர் டைம் வச்சுக்கலாம். இப்போ எண்டர் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டுருக்கேன். கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கணும்னா, லூப்ல கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு டைம் எனக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. இந்த இடம் எனக்கு எத்தனை டைம் வேணும், ஃபைவ் டைம்ஸ் வரணும். இப்போ ஐ லெஸ் தான் ஃபைவ் அப்படிங்கிறது, லூப் வந்து எனக்கு ஃபைவ் டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதே இது வந்து பிரிண்ட் ஆஃப் எண்டர் ரோல் நம்பர், எண்டர் ஸ்டூடெண்ட் நேம்னு ஃபைவ் டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் கேட்க கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஒரு 20 ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாலும் சரி, 50 ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாலும், நம்ம வந்து 50 டைம் பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. லூப்பை வந்து 50 டைம் ரன் பண்ண விட்டா மட்டும் போதும், நமக்கு வந்து 50 டைம் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான கோடு இவ்வளோதான். நம்ம வந்து அதில் அஞ்சு லைன் எழுதுன கோடில் இங்கே வந்து ரெண்டே லைன்ல முடிச்சுக்கிட்டோம். ஸோ நான் அதுக்கான இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ஃபார்முலா யூஸ் பண்ணது வந்து அஞ்சு டைம் பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு அஞ்சு டைம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து அரை தேவை. அதனால தான் நாங்கள் வந்து அரையில் வந்து டிக்ளேர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் வந்து அரை யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் ஆஃப் எடுக்கிறது எல்லாமே அரையில் தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபைவ் டைம்ஸும் அரையில் தான் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோர் ஆகிறது வந்து எஸ்டி ஜீரோலையும், செகண்ட் ஸ்டோர் ஆகிறது எஸ்டி ஒன், எஸ்டி டூ அண்ட் எஸ்டி த்ரீ, எஸ்டி ஃபோர், அதில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஃபைவ் நான் இப்போ நான் ஃபிஃப்டீன் எடுத்தேன்னா, எஸ்டி ஜீரோவில் வந்து எஸ்டி ஃபோர்ட்டி நைன் வரைக்கும் மெமரி கிரியேட் ஆகி ஒன்று ஒன்றா அதில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் எஸ்டி ஃபைவ் எடுத்தது, அதுக்கான மெமரி வந்து அலோகேட் ஆயிரும். ஜீரோல இருந்து ஃபோர் வரைக்கும் அலோகேட் ஆயிரும். நிறைய கொடுக்கறது வந்து ஒரு இதுலேயும் போய் இன்டராக்டே இருக்கும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. இப்போ நான் ஸ்டூடெண்டுடைய ரோல் நம்பர் டைப் பண்றேன், ஃபோர் கொடுக்குறேன். நேம் அசான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு செவன் ஷஹீர் அனிஷ். ஓகே, இப்போ நான் ஃபைவ் டைம்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரோல் நம்பர் எது வேணாலும் இருந்துக்கலாம், நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம லூப் தான் ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகுது.
சோ எனக்கு 5 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சு, அஞ்சு நேமும் அஞ்சு இதுவும் கொடுத்துட்டேன். இப்ப நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோட் வந்து உள்ள இதாயிரும். நான் கெட் சிஹெச் கொடுத்து கோடை வந்து முடிச்சுட்டேன். இப்ப நான் வந்து இதை எழுதிக்கிட்டேன். இதை நீங்க வந்து மறுபடியும் நான் ஸ்டோவா இருக்க டீடைல்ஸ பாக்கணும் அப்படின்னா நீங்க அதை வந்து ஃபோர் மட்டும் கோட ரன் பண்ணி பாத்துக்கோங்க, யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கேன் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணி பாக்குறதுக்கு ஸ்கேன் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஆஃப் கூடயே பெர்சன்டேஜ் டி அண்ட் பெர்சன்டேஜ் எஸ் கொடுத்து நம்ம வந்து எஸ்டியா பை ஆஃப் ரீடிங் கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததுதான் எப்படி வந்து ஸ்டோர் ஆயிருக்க இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாங்கிறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஸ்ட்ரக்சர் அரே கான்செப்ட்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்றேன். தேங்க்யூ.